வணக்கம். கரிகால் வளவன் பார்ட் 2. கல்லணையை கட்டிய சோழ மன்னன் கரிகால் வளவனை அறிமுகப்படுத்திய முதல் வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வரலாம். கரிகால் வளவனை பார்க்க போன புலவரை எப்படி வரவேற்று எப்பேற்பட்ட ஆடைகள்லாம் கொடுத்து குழுகுழு அறையில் தங்க வச்சு பழச்சாறெல்லாம் கொடுத்தாரு. அதை குடித்ததுக்கப்புறம் இவர் மயங்கி போய் தூங்கிட்டாரு. தூங்கி எந்திரிக்கும் போது அரசர் வர்றார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனாங்க. இவரும் இவருடைய மனைவியும் இவங்க எந்திரிச்சு போகிறதுக்கு முன்னாடியே கரிகால் வளவன் வந்துட்டார். என்ன பிரயாண கலைப்பெல்லாம் தீர்ந்துதா, சரி வாங்க சாப்பிட போகலாம், விருந்து தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டி போனார். அங்கே போய் பார்த்தா சூடாக சமைச்ச செம்மறி ஆட்டு கறியும் சோறும் பிரியாணி விருந்து தான் எங்களுக்காக தயாராக இருந்தது. பத்தாவதுக்கு ஆட்டுக்கால் சூப்பு வேற, சூடாக இருக்குமே கை சுற்றுமேங்கிறதுனால மரக்கிண்ணத்தில் சாப்பாடு கொடுத்தாங்க. அவரே வந்து பரிமாறினார், இது நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க, இது நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்கன்னு எடுத்து எங்களுக்கு ஊட்டுறாரு. யாரு? மன்னர் கரிகால் வளவன். நாங்கள் ஒரு வழியா ரெண்டு மூணு கிண்ணம் முழுக்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்பாடா போதும் போதும் அப்படின்னு சொல்லும்போது, சரி இந்த சாப்பாடு போற அடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி வேற சாப்பாட்டை உள்ள இருந்து எடுத்துட்டு வர சொல்லி சாப்பிட வச்சாரு. வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு போயிருந்த யாழ் முரசு முழவு இதெல்லாத்தையும் வச்சு நான் பாட்டு பாட என்னுடைய மனைவி அழகான முகபாவங்களை காட்டி ஆடி மன்னரை அங்கே மகிழ்விச்சோம். அதுக்கப்புறம் தினம் தினம் இந்த கறி சாப்பாடு இந்த பாட்டு கூத்து அப்படின்னு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு காய்கறி விருந்து போடுவாங்க. அதில் ஒரு கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வச்சாங்க பாருங்கள், அதை அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ நல்லா இருந்தது. இப்படி நாங்கள் அங்கே இருந்த நாள் முழுக்க விருந்து தான். அப்புறம் நாங்கள் அரண்மனையில் இருந்தவங்க எல்லாரோடையும் நல்லா பழகிட்டோம். கொஞ்ச நாள் ஆன உடனே விருந்து மருந்து மூணு நாளைக்கு தானே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கொஞ்சம் தயங்கி சொன்னோம். உடனே கரிகால் வளவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஓ, என்னோட நட்பு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சுல அப்படின்னு செல்லமாக கோச்சிக்கிட்டாரு. அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை நாங்களும் சொந்த ஊருக்கு போகணும்ல அப்படின்னு தயங்கி சொன்னோம். உடனே அவர், எனக்கு புரியுது, இதுதானே இந்த உலகத்தோட நிலையாமை, நீங்கள் எப்போதுமே எங்கூடவே தங்கிட முடியுமா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு என்னெல்லாம் பரிசு கொடுத்து எங்களை எப்படியெல்லாம் வழி அனுப்பி வச்சார் தெரியுமா? எனக்கு தங்கத்தால் ஆன தாமரையை கொடுத்து என் தலையில் வச்சு விட்டார். என் மனைவிக்கு தங்க இழையில் கோர்த்த முத்து மாலை, சும்மா நூலில் கோர்த்த முத்து மாலையெல்லாம் இல்லை, தங்க இழையில் கோர்த்த முத்து மாலையை என் மனைவிக்கு கொடுத்தாரு. நல்ல வயல் வெளிகள் நிறைஞ்ச ஊர்களை எங்களுக்கு கொடுத்தாரு. நல்ல பெரிய குண்டு குண்டான யானைகளை கொடுத்தாரு. யானையே குண்டாக தான் இருக்கும், இதில் குண்டான யானையை வேற கொடுத்தாராம். கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஒரு தேரில் எங்களை ஏறி உட்கார சொன்னார். அந்த தேரை பார்த்தா அதில் உட்கார்ற இடம் யானை தந்தத்திலேயே செஞ்சிருந்துச்சு. நாலு குதிரை பூட்டி இருந்துச்சு, பால் போல வெள்ளை நிறத்தில் அந்த நாலு குதிரைகளும் இருந்துச்சு. இப்போல்லாம் தலைக்கு கலர் கலராக டை அடிச்சுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த குதிரையோட தலைமுடிக்கு சிகப்பு நிறத்தில் டை அடிச்சு வச்சுருந்தாங்களாம். அந்த குதிரை அப்படி குதிச்சு குதிச்சு அந்த நாலு குதிரைகளும் போகும்போது அந்த சிகப்பு முடி அப்படியே அழகாக பறக்குமா. அப்படி நான்கு குதிரைகள் பூட்டிய தேரில் எங்களை உட்கார வச்சுட்டு அவர் ஏழு அடி தள்ளி போய் நின்று எங்களை பணிந்து வணங்கினார். வணங்கிட்டு கிட்டத்தில் வந்து தேரோட்டிக்கிட்ட இருந்து அந்த தார் குச்சியை வாங்கி அதில் இருந்த முள்ளை எடுத்துட்டாராம். அந்த முள் தார் குச்சியில் இருக்கிற முள் தான் அதை வச்சு குத்தும்போது குதிரை ரொம்ப வேகமாக போகும். குதிரை வேகமாக போகும்போது தேர் அதிரும். அந்த அதிர்வை அரசர்களால் தாங்கிக்க முடியும், ஏன்னா அவங்க அதுக்கெல்லாம் பழகினவங்க, போர்க்காலத்தில் இருந்தவங்க, ஏதாவது அவசர காரியமாக போவாங்க, தேர் வேகமாக போகணும். ஆனால் புலவர்களால் அதெல்லாம் முடியாது. அவ்வளோ வேகமாக தேர் போச்சுன்னா அவங்க கீழே விழுந்தாலும் விழுந்துருவாங்க. அதனால அந்த தார்குச்சியில் இருந்த முள்ளை எடுத்துட்டு தேரோட்டிக்கிட்ட கொடுத்துருக்காரு. இப்போ குதிரை மெதுவாகவே தான் போகும், என்ன குத்துனாலும். அப்படி போகும்போது பக்கத்தில் இருக்கிற வயல்வெளிகள் இயற்கை காட்சிகள் இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே புலவர்கள் போகலாம். அப்படியே புதுசு புதுசாக அவங்களுக்கு பாட்டு தோணும், எழுதலாம்ல, அதனால தான். இப்படி அன்பாக இவ்வளோ பரிசு கொடுத்து நாங்கள் கஷ்டப்படாமல் பிரயாணம் செய்யணுங்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு அவ்வளோ பணிவாக எங்களை வணங்கி வழி அனுப்பி வச்சார் அப்படின்னு அந்த புலவர் சொல்கிறார். பாட்டை பார்ப்போமா? கோட்டின் செய்த கொடுஞ்சி நெடுந்தேர் ஊட்டு உழை துயல் வர ஓரி நுடங்க பால் புரை புறவி நால்கு உடன் பூட்டி காலின் ஏழு அடி பின் சென்று
கோலின் தாறு களைந்து ஏறு என்று ஏற்றி அப்படின்னு இந்த பாட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த புலவர் இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் அந்த பாணர் கூட்டம் கரிகால் வளவனை பார்க்க வராமையாக இருக்கும், கட்டாயம் பார்க்க வந்திருப்பாங்க. கரிகால் வளவன் நல்ல அறச்செயல்கள் செய்கிறவர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு அரசனுக்கு இது மட்டும் போதுமா? அவர் நீதி நெறி தவறாத அரசரா? அவர் வீரமானவரா? இது எல்லாத்தையும் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? நன்றி.